الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الله أما بعد கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, இன்று ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். இன்று முழு உலகத்திலும் அதிகமாக ஷேர் பண்ணக்கூடிய பகிரக்கூடிய ஒரு ஹேஷ்டேக் தான் ஆல் ஐஸ் ஆன் ரஃபா, அனைத்து கண்களும் ரஃபாவின் மீது அப்படின்ற ஒரு வாக்கியம், ஒரு ஹேஷ்டேக் முழு உலகத்திலும் பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், சோஷியல் மீடியாவை திறந்தால் இந்த விடயத்தை பற்றி தான் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்ஸ்டாகிராமில் மட்டும் 30 மில்லியனுக்கு அதிகமான மக்கள் இந்த ஹேஷ்டேக் ஆல் ஐஸ் ஆன் ரஃபா என்ற விடயத்தை பகிர்ந்திருக்கிறார்கள், ஷேர் செய்திருக்கிறார்கள். ரஃபாவில் என்ன நடக்குது, ரஃபா என்ற இடம் எங்கே இருக்கிறது, இவ்வளோ மக்கள் இதை பற்றி பேசுவதற்கு என்ன காரணம்? பொதுமக்கள் மட்டுமல்ல, உலகத்தில் முக்கியமானவர்கள், தலைவர்கள், உலக நாடுகள் எல்லாம் இதை பற்றி தெளிவாக பேசி கொண்டிருக்கிறார்கள், குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ரஃபாவில் என்ன நடக்குது? கண்ணியமானவர்களே, ரஃபாவில் என்ன நடக்குது என்று நாங்கள் பார்க்கறதுக்கு முன்னால், ரஃபா எங்கே இருக்குது என்று பார்த்தால், ரஃபா என்பது பலஸ்தீனுடைய காசா. காசா என்பது ஒரு பெரும் பகுதி, மெப்பில் பார்த்தா விளங்கும். காசா என்பது ஒரு நீளமான ஒரு பகுதி. இந்த பகுதியில் தெற்கு பக்கமாக, சவுத் பக்கமாக இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு தான் ரஃபா என்று சொல்லப்படும். அந்த ரஃபாவுடைய பகுதியோடு ஈஜிப்டுடைய போர்டரும் இருக்குது. ரஃபாவை தாண்டினால் ஈஜிப்ட், எகிப்து நாடு இருக்குது. இந்த ரஃபா என்பது காசாவுடைய தெற்கு பகுதியில் அமைஞ்சிருக்குது. ரஃபா காசாவுக்கு தென்மேற்கு பக்கமாக 30 கிலோமீட்டர், அதாவது 19 மைல் தூரத்தில் காசாவிலிருந்து அந்த ரஃபா என்ற பகுதி இருக்குது. 2014 கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால், இந்த ரஃபாவுடைய பகுதியுடைய மக்கள் எத்தனை பேர், ரஃபாவுடைய பாப்புலேஷன் ஜனத்தொகை எந்த அளவுன்னு பார்த்தால், 152,950 பேர் அந்த ரஃபாவுடைய பகுதியில் இருப்பதாக ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. அந்த 152,950 பேரில் அதிகமானவர்கள் முன்னாள் பலஸ்தீனிய அகதிகள் என்பதாக அந்த ரிப்போர்ட் சொல்லுது. சொந்த நாட்டில் அகதியாக இருக்கக்கூடிய ஒரே மக்கள் இந்த பலஸ்தீனியர்கள் தான். அல்லாஹ் அவர்களுக்கு சுபிட்சமான ஒரு வாழ்க்கையை அவசரமாக கொடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த ரஃபால இப்போ என்ன நடக்குது என்று பார்த்தால், இந்த விஷயத்தை நாங்கள் பார்க்கறதுக்கு முன்னால், ஒரு வருஷமாக தொடர்ச்சியாக, ஒரு வருட காலமாக இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனுடைய முக்கியமான பிரிவு ஹமாஸ், இந்த இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் மத்தியில் தொடர்ச்சியாக யுத்தம் நடந்து கொண்டிருக்குது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், இதனுடைய சுருக்கத்தை நாங்கள் விளங்கினாத்தான் இப்போ ரஃபாவில் என்ன நடக்குதுன்ற விஷயத்தை நாங்கள் விளங்கி கொள்ளலாம். ஆரம்பத்தில் ஹமாஸ், இந்த ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த யுத்தம் பல வருடங்களாக, 1940 சொச்சத்திலிருந்து ஆரம்பித்து இன்னும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு தான் இருக்குது. அது என்ன காரணம், என்ன நடக்குதுன்ற விஷயத்தை பற்றி பல வீடியோக்களில் நான் பேசியிருக்கிறேன். அதை பார்க்காத சகோதரர்கள், அதனுடைய பிளேலிஸ்ட், அதனுடைய லிங்கை நான் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், இன்டு ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அதிகமான விடயத்தை நீங்கள் அறிஞ்சு கொள்வீங்க. யூதர்கள்ன யார், அவர்களுடைய பூர்வீகம் என்ன, பலஸ்தீன் அவர்கள் தாக்குறதுக்கு என்ன காரணம், அந்த பலஸ்தீன் அந்த மஸ்ஜித் அக்ஸாவுடைய பகுதிகளை ஏன் அவங்க குழி தோன்றாங்க என்ற பல விஷயத்தை பற்றி நான் தெளிவாக பேசியிருக்கிறேன். அதனுடைய லிங்குகளை நான் இன்ஷால்லா கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள், அதிகமான பிரயோஜனங்களை பெற்றுக்கொள்வீங்க. கடந்த ஒரு வருஷமாக இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனுக்கும் நடந்த யுத்தத்தில் இஸ்ரேல் ஒரு சபதம் எடுத்தாங்க. என்னண்டா, இந்த பலஸ்தீனை முழுமையாக நாங்கள் அழிப்போம், ஹமாஸில் இருக்கக்கூடிய கடைசி மனிதர்
இல்லாமலாகும் வரை நாம் யுத்தத்தை தொடர்ச்சியாக செய்வோம் அப்படின்ற ஒரு சபதத்தை எடுத்து கடந்த ஒரு வருடங்களாக தொடர்ச்சியாக இந்த யுத்தம் நடக்குது. உலகத்தில் பல யுத்தங்கள் நடந்திருக்கலாம். ஏன் ஸ்ரீலங்காவை எடுத்துக்கொண்டால் இலங்கை அரசாங்கத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் மத்தியில் தொடர்ச்சியாக 30 வருடங்கள் யுத்தம் நடந்திருக்குது. ஆனால் யுத்தம் நடந்தாலும் இப்படியாப்பட்ட பயங்கரமான தாக்குதல் நடந்திருக்கான்னு பார்த்தா ரொம்ப குறைவு தான். இந்த இஸ்ரேலுடைய தாக்குதலை வைத்து பார்க்கும் பொழுது தற்பொழுது நடக்கக்கூடிய அதாவது உலகத்தில் நடந்த யுத்தங்களில் ஏற்பட்ட தாக்குதல் ரொம்ப குறைவு தான். படும் மோசமான அளவுக்கு மனிதாபிமானம் இல்லாத அளவுக்கு இந்த இஸ்ரேல் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க. இரக்க குணம் இல்லாத இந்த யூதர்கள் அப்பாவி முஸ்லீம்களை தாண்டி மனிதாபிமானம் இல்லாத நிலைமைக்கு அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இதற்கு என்ன காரணம்? அந்தளவுக்கு குரோதம், அந்தளவுக்கு வைராக்கியம். இந்த ஹமாஸ் பிரிவினருக்கும் யூதர்கள் இஸ்ரேலுக்கும் நடுவில் கடைசி ஒரு வருடமாக யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஆரம்பத்தில் இஸ்ரேலில் இருந்து வான்வெளி தாக்குதல் மூலமாக இந்த காசாவுடைய பகுதிக்கு அவர்கள் தாக்குதலை நடாத்தினார்கள். இந்த தாக்குதலுக்கு பல நாடுகள், அமெரிக்கா உட்பட அமெரிக்கா, லண்டன், ஜெர்மன், பிரான்ஸ், ஸ்வீடன் போன்ற பல மேற்கத்திய நாடுகள், யூரோப்புடைய நாடுகள் இவர்களுக்கு உதவி செஞ்சான், சப்போர்ட் பண்ணா, நீங்கள் செய்கிறது சரிதான், உங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாமல் என்ன நடக்குது, பல ஆயுதங்கள் கடல் மார்க்கமாக அமெரிக்கா பல ஆயுதங்கள் பல யுத்த கப்பல்களை இஸ்ரேலுக்கு அனுப்பி வச்சிச்சு. நாங்கள் தெரிஞ்ச விடயங்கள் தான். இந்தளவுக்கு மேற்கத்திய நாடுகள் எல்லாம் இந்த இஸ்ரேலுக்கு பக்க பலமாக இருந்தார்கள். இதனால் இஸ்ரேல் என்ன செஞ்சாங்க, அவர்களுடைய ஆயுதங்களை எடுத்துட்டு ஒவ்வொரு நாளும் தாக்குதல்கள் இருமடங்கு பல மடங்காக அதிகரிக்க ஆரம்பிச்சு, பல மடங்கு பல விதத்தில் அடிக்க ஆரம்பித்தார்கள். கூட அழிந்தது முஸ்லீம்கள் தான், கூட ஷஹீதாக்கப்பட்டது முஸ்லீம்கள் தான். இதுவரைக்கும் காசாவில் 35,000 பொதுமக்களை இஸ்ரேல் கொன்று குவித்துள்ளது. இன்னால் இல்லாஹி வைன்னா இலைஹி ராஜிஊன். ஆனால் அந்த 35,000 பேரில் எத்தனை சிறுவர்கள், எத்தனை பெண்கள், எத்தனை வயோதிபர்கள், எத்தனை வாலிபர்கள், சுபஹானல்லாஹ், அனைவருக்கும் அல்லாஹ் உயர்ந்த சுவர்க்கத்தை நசீபாக்கணும். நிச்சயமாக அவர்கள் சுஹதாக்கள் தான், சுவர்க்கத்திற்கு அனந்தரக்காரர்கள். எத்தனை இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு விட்டன, எத்தனை பில்டிங், எத்தனை உடைமைகள் இல்லாமலாக்கப்பட்டு விட்டன. அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான். இதற்கு கூடிய சீக்கிரத்தில் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா முடிவை ஏற்படுத்துவான். இந்த யுத்தத்தில் ஆரம்பத்தில் காசாவுக்கு வெளியிலிருந்து தான் இந்த யூதர்கள் இந்த காசாவை அடித்தார்கள், தாக்குதல் நடத்தினார். அதுக்கு பின்னால் என்ன நடக்குது, காசாவுக்குள்ளால தலை மார்க்கமாக வந்து மக்களை பார்த்து சொன்னாங்க, ஹமாஸை நாம் முழுமையாக அழிக்க போகிறோம், அதனால் பொதுமக்களாகிய நீங்கள் இந்த வடக்கு பக்கத்திலிருந்து சவுத் பக்கமாக தெற்கு பக்கமாக போயிட்டுருங்க என்று சொன்னோட மக்கள் இஸ்ரேலுடைய அந்த நச்சு பேச்சுக்கு, இஸ்ரேலுடைய அந்த பேச்சை நம்பி அவர்களுடைய இடங்களை விட்டுவிட்டு அப்படியே எங்க நடு சென்டர் மிடிலுக்கு வந்தாங்க, சவுத்துக்கு போகல. அதுக்கு பின்னால் இஸ்ரேல் என்ன சொன்னாங்க, மிடில்லையும் இருக்காதீங்க, அங்கேயும் ஹமாஸுடைய பல படைகள் இருக்குது, அவர்கள் நாங்கள் அழிக்க போகிறோம், நீங்கள் சவுத் பக்கமாக தெற்கு பக்கமாகவே போயிட்டுருங்கன்னு சொன்னோன்னு மக்கள் என்ன செஞ்சாங்க, எல்லோரும் சேர்ந்து தெற்கு பக்கமாக வந்தாங்க. அந்த தெற்கு பக்கத்தில் தான் இந்த ரஃபா என்ற பகுதி இருக்குது, பலஸ்தீனுடைய அந்த கடற்கரை பகுதி. அந்த இடத்தை தாண்டி அவர்களால் போக முடியாது. ஏன், என்ன காரணம், அதுக்கு அங்கிட்டு ஈஜிப்ட், எகிப்து நாடு இருக்குது. அந்த ஈஜிப்ட் முஸ்லீம் நாடாக இருந்தாலும் அவர்கள் செய்த வேலை என்ன தெரியுமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்க வேண்டும், அவர்கள் சொன்ன விடயம் என்ன தெரியுமா, இந்த பக்கம் வந்துடாதீங்க, பெரும் சுவர்களை கட்டி அந்த சுவருக்கு மேலே எலக்ட்ரிக் ஷாக் ஏற்படுத்தி வச்சுருந்தான், கரண்ட் ஏறினால் கரண்ட் அடித்து மூத்தாயிடுவான். சொன்னாங்க இந்த பக்கம் வந்துடாதீங்க, நீங்கள் வந்தால் எங்களுக்கு பெரிய தலைவலி ஆகிரும், இஸ்ரேலுக்கு நாங்கள் இஸ்ரேலை எங்களுக்கு சமாளிக்க இயலாது, அதனால் இந்த பக்கம் வந்துடாதீங்க, வந்தால் கரண்ட் ஷாக் அடித்து நீங்கள் மூத்தாகிடுவீங்க என்ற விஷயத்தை ஈஜிப்ட் தெளிவாக சொன்னதுக்கு பிறகு இந்த ரஃபாவில் இருந்த மக்கள்
சுப்ஹானல்லாஹ், சொந்த நாட்டில் அகதிகளாக இருக்கக்கூடிய ஒரே கூட்டம், ஒரே மக்கள் இந்த பலஸ்தீன் மக்கள் தான். தன்னுடைய நாட்டை இழந்து, தன்னுடைய சொத்துக்களை இழந்து, இடங்களை இழந்து, வீடுகளை இழந்து, எல்லாற்றையும் இழந்து, கடைசியாக பக்கத்தில் இருக்க நாடு கூட உதவி செய்யலைன்னு சொன்னால் இவர் என்ன மனிதாபிமானம்? இந்த காலத்தில் மனிதாபிமானம் செத்து விட்டது கண்ணியமானவர்களே. யாருக்கும் இரக்கம் இல்லாமல் ஆகிருச்சு. எல்லோரும் தண்ட லாபத்தை தான் பார்த்து கொள்கிறார்கள். கடைசியாக மக்கள் பார்க்குறாங்க, அந்த பக்கமும் போக இயலாது, எலக்ட்ரிக் ஷொக் அடித்து நாங்கள் மூத்தாகிறோம், அதனால் இந்த இடத்துல இருப்போம்னு சொல்லி மக்கள் கடைசியாக அந்த ரஃபாவுடைய பகுதி, கடற்கரை பகுதியில் அப்படியே டென்ட் அடித்து இருக்க ஆரம்பிக்கிறான். எந்தளவுக்குன்னு சொன்னால் கண்ணியமானவர்களே, இப்போ சமீபமாக, இப்போ நேற்று முந்தானால் கொஞ்ச நாளாக ஸ்ரீலங்காவுடைய இந்த சீதோஷண நிலை காரணமாக பல இடங்களில் கரண்ட் கட் ஆயிடுச்சு, தண்ணி வரல, அத்தியாவசிய தேவைகள் நிறைவேற முடியாமல் நாம் இருந்தோம். கரண்ட் இல்லாமல் ஒரு 5-10 நிமிஷம் கூட எங்களுக்கு இருக்க இயலாது. தண்ணி இல்லாமல் ஒரு 10 நிமிடம் கூட எங்களால் இருக்க முடியாது என்றால், கடந்த ஒரு வருடமாக கரண்ட் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், குடிக்க தண்ணி இல்லாமல், எந்த ஒரு இணைய வசதி, இன்டர்நெட் கனெக்ஷன் ஒன்றும் இல்லாமல் அந்த ஒரு வருடத்தை அவர்கள் கழித்திருக்கிறார்கள் என்றால், சுப்ஹானல்லாஹ், கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள், இன்னும் பட்டு கொண்டு இருக்கிறார்கள், எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும். கடைசியாக என்ன நடக்குது? இப்போ உலக நாடுகள் எல்லாம் பார்க்குறாங்க, ஃபலஸ்தீனுக்கு கரண்ட் சப்ளையும் இல்லை, சாப்பாடும் இல்லை, அதனால் பல நாடுகள் முன் வந்தாங்கன்னா இந்த ஃபலஸ்தீனிய மக்கள், ரஃபாவுடைய, காசாவுடைய மக்களுக்கு உதவி செய்வோம்னு சொல்லி பல விதத்தில் சாப்பாடுகள் அனுப்ப ஆரம்பித்தாங்க, பல அத்தியாவசிய தேவைகள், உணவுப் பொருட்களை அனுப்ப ஆரம்பித்தாங்க. பல நாடுகள் நிதியத்தை இதற்காக வேண்டி பல பணங்களை சேர்த்தது. ஸ்ரீலங்காவில் கூட கடந்த காலங்களாக பல கோடி ரூபாய்கள் இந்த காசாவுடைய நிதியத்துக்காக வேண்டி கௌரவ ஜனாதிபதி அவர்களால் ஒரு நிதியம் உருவாக்கப்பட்டு அதற்காக வேண்டி பலர் அவர்களுக்கு முடிந்த உதவிகளை செய்தார்கள். பல நாடுகளில் முக்கியமானவர்கள் அவர்களுடைய உதவிகளை செய்தார்கள். கடைசியாக என்ன நடக்குது? இப்போ பல ட்ரக், பல கண்டெய்னர் ட்ரக் மூலமாக சாப்பாடுகள் அனுப்ப போக்குல அந்த இஸ்ரேலை தாண்டி தான் அந்த ரஃபாவுடைய பகுதிக்கு போகணும். என்ன நடக்குதுன்னு சொன்னால், இஸ்ரேலிய பொதுமக்கள், இஸ்ரேலிய பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாகு உட்பட மக்களும் அதே கொள்கையை கொண்டவர்கள் தான். யூதர்கள் என்றால் வேறு யார் கண்ணியமானவர்களே? அந்த அனைத்து இஸ்ரேல் மக்களும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த ட்ரக்களை வழிமறித்து சூறையாடி அதில் இருக்கக்கூடிய சாமான்கள் எல்லாத்தையும் அப்படியே கொட்டி, சின்ன பிள்ளைங்க, பிறந்த பிள்ளைங்க குடிக்கிறதுக்கு பால் மாறல, அந்த ட்ரக்கில் வந்த பால் மாக்கள் எல்லாத்தையும் அப்படியே வீதியில் கொட்டி சின்ன பின்னமாக்கி, ஒரே நோக்கம் என்ன, அவர்கள் பட்டினி சாகணும், பட்டினியில் சாகணும், அவர்கள் அடியோடு இல்லாமல் ஆகணும் என்ற ஒரே காரணத்துக்காக வெண்ணி வழிமறித்து அந்த உதவிகள் இல்லாமலாக்கினான். கடைசியாக பல அரபு நாடுகள், பல நாடுகள் என்ன, இவர்களுக்கு தகுந்த முறையில், சிறந்த முறையில் சாப்பாடுகள், உணவுகள் போய் சேரணுன்றதுக்காக வேண்டி பேராசூட் மூலமாக பல சாப்பாடுகளை அனுப்பி வச்சான். இப்போ கடைசியாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த இஸ்ரேலுடைய கவர்மெண்ட் சொன்னாங்க, இந்த இஸ்ரேலுடைய கவர்மெண்ட் சொல்லிச்சேன்னா, ரஃபாவில் தான் ஹமாஸுடைய முக்கியமானவர்கள் இருக்கிறாங்க, அதனால் ரஃபாவையும் நாங்கள் அடிக்க போகிறோம். இந்த செய்தியை சொன்னோன்னு உலக நாடுகள் எல்லாம், இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்த எத்தனையோ நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பித்தது. எத்தனையோ நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அமெரிக்கா உட்பட, அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ஜோ பைடன் சமீபத்தில் என்ன சொன்னார், ரஃபாக்கு நீ அடிச்சண்டா. இஸ்ரேல் பிரதமரை பார்த்து சொன்னார், ரஃபாக்கு, பெஞ்சமின் நெத்தன்யாகுவை பார்த்து சொன்னார், நீ ரஃபாவுக்கு அடித்தால் உனக்கு நாம் கொடுக்கக்கூடிய இந்த ஆயுத சப்ளை, இந்த ஆயுதங்களை நாங்கள் நிறுத்திடுவோம், உனக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டோம் என்று அமெரிக்கா சொன்னதோட முக்கியமான யூரோப்புடைய நாடுகள் கூட இதற்கு சம்மதித்தது. அவர்களும் உங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய மாட்டோம் என்று சொன்னோட இதற்கு பிறகு
அந்த இஸ்ரேல் என்ன சொன்னார்கள், நாம் கட்டாயம் ரஃபாவுக்குள்ளால் போகணும், ஏ அங்கேதான் ஹமாஸுடைய இஞ்சியவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அடியோடு இல்லாமலாக்கணும்னு சொல்லியும் இந்த பல உலக நாடுகளுடைய பெஷர் தாங்க முடியாமல் அவர்கள் ஒரு பதிவை மூன்று நான்கு நாட்களுக்கு முன்னால் அந்த ஒரு பதிவை கூறுகிறார்கள். அதாவது இஸ்ரேலுடைய கவர்மெண்ட் சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ரஃபாவை வந்து அடிக்க மாட்டோம், ரஃபா வந்து ஒரு சேஃபான பகுதி, பாதுகாப்பான பகுதி, எக்காரணம் கொண்டும் ரஃபாவின் மீது நாங்கள் கை வைக்க மாட்டோம், நாங்கள் ஆக்கிரமிக்க மாட்டோம், தாக்குதல் நடத்த மாட்டோம், அங்குள்ள பொதுமக்கள் சேஃபாக பயமில்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் என்று சொன்னோன்னு ரஃபாவுடைய பகுதியில் இல்லாத காசாவுடைய அந்த காசா ஸ்ட்ரிப்னு சொல்லுவோம், அந்த பகுதியில் உள்ளவர்கள் ஏனைய பகுதியில் உள்ள எல்லா மக்களும் குடும்பம் குடும்பமாக ரஃபாவுடைய பகுதிக்கு வந்தாங்க. இஸ்ரேலுடைய பேச்சை நம்பியே அவங்க சொன்னாங்க என்ன, இஸ்ரேலுக்கு நாங்கள் அடிக்க மாட்டோம், அதாவது இந்த ரஃபாவுக்கு நாங்கள் அடிக்க மாட்டோம்னு இஸ்ரேல் சொன்னவுன்னு அந்த பேச்சை நம்பி எல்லோரும் பலர் என்ன இந்த இடத்துக்கு வந்து அப்படி அந்த கடற்கரை பகுதியில் டென்ட் அடித்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு நாட்களுக்கு முன்னால் திடீர்னு இரவு நேரத்தில் எல்லாம் படுத்துக்கிருக்க போக்குல திடீர்னு தாக்குதல் சரமாரியாக தொடர்ச்சியாக கண்டினியூவாக அவர்கள் தாக்க ஆரம்பித்தாங்க ரஃபாவுடைய பகுதியை. இதற்கு என்ன காரணம்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க, ஹமாஸுடைய முக்கியமான இரண்டு பேர் இந்த ரஃபாவுடைய பகுதியில் இருப்பதாக எங்களுக்கு செய்தி கிடச்சிச்சு, அதுக்காகத்தான் நாங்கள் அடித்தோம், பொதுமக்களை நாங்கள் குறிவைக்கல, அந்த பில்டிங்கில் இருப்பதாக எங்களுக்கு கேள்விப்பட்டுச்சு, அந்த பில்டிங்க்கு நாங்கள் அடித்தோம், அந்த பில்டிங்க்கு பக்கத்தில் ஒரு டேங்க் இருந்துச்சு, அந்த பில்டிங்கில் பட்ட தீப்பொறிகள் அந்த டேங்கில் பட்டு டேங்க் வெடித்து அதன் மூலமாகத்தான் என்ன இந்த டென்ட்டுக்கெல்லாம் நெருப்பு பரவிருச்சு, இதற்கு நாங்கள் பொறுப்புள்ள அப்படின்ற அளவுக்கு சர்வ சாதாரணமாக ஒரு பேச்சை சொல்கிறாங்க, ஒரு செய்தியை வெளியிடுறாங்க. கண்ணியமானவர்களே, அந்த நேரத்தில் 45 பேர் தீக்கு இரையாகி அவர்களோட சாம்பல் கூட மீயில்லாண்டு ரிப்போர்ட் சொல்லுது. 45 பேர் அதே இடத்தில் உயிரிழக்கிறாங்க. எத்தனையோ வீடியோக்களை நாங்கள் பார்க்குறோம், பிறந்த புள்ள தாயோட படுத்துக்கிருக்குது, அந்த தாக்குதல் காரணமாக அந்த தாயோட உடம்பு இல்லாமல் போகுது. ஒரு தந்தை ஒரு குழந்தை எப்படி தூக்குறாரு, தலை இல்லை உடம்பு மட்டும் இருக்குது, இந்த இது ஏண்ட புள்ளையான்னு தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சுபஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, எத்தனை பேர் ஒரு புள்ள அழுவுது, என்னை வாப்பா பத்துறாரு, என்னை வாப்பா அந்த இடத்துல பத்திக்கிருக்கிறாரு, என்னை வாப்பா எனக்கு வேணும்ண்டு ஒரு குழந்தையை அழக்கூடிய அந்த அலறல் சத்தம் சுபஹானல்லாஹ் முழு உலக நாடுகளையும் தட்டி எழுப்ப செய்துவிட்டது. கண்ணியமானவர்களை, இந்த இஸ்ரேல் சொல்கிறாங்க என்ன, இதற்காக வேண்டி நாங்கள் ஒரு இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி ஒன்றை போட்டு இது எப்படி இந்த டென்ட்டுக்கு நெருப்பு பரவிச்சு என்ற விஷயத்தை நாங்கள் கண்டுபிடிப்போண்டு சர்வ சாதாரணமாக எங்களோட பாஷையில் சொல்கிறேன்னு சொன்னால் அந்த வடை சுட்ட கதைன்னு சொல்லுவோமே, வடை சுட்ட கதை மாதிரி சர்வ சாதாரணமாக சொல்கிறாங்க. இதே ஒரு வேறொரு நாடு இப்படி அடித்திருந்தால் அந்த நாட்டு தலைவருக்கு எதிராக உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்தது மட்டுமல்ல, அவருடைய அவருக்கு எதிராக என்னது பல கேஸ்களை ஃபைல் பண்ணி அவரை அப்படியே சிறைப்படுத்தியிருப்பார்கள். ஆனால் இஸ்ரேலுக்கு ஏன் நடக்குதில்லை? இஸ்ரேல் இவ்வளவு ஆக்கிரமிப்பு செய்தும் அந்த பெஞ்சமின் நெட்டன்யா உட்பட அந்த இஸ்ரேலுடைய கவர்மெண்ட்டை ஏன் யாரும் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்குது? அது என்ன காரணம்? இந்த இஸ்ரேலுடைய கைகூலிகள் தான் யூரோப்புடைய எல்லா நாடுகளும், அமெரிக்கா உட்பட லண்டன் உட்பட எல்லா நாடுகளும் இந்த இஸ்ரேலுடைய கைகூலிகள், அவர்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஆக கண்ணியமானவர்களே, இந்த அளவுக்கு பயங்கரமான நிலைமைத்தான் ரஃபா. ஆனால் அவர்கள் அந்த தாக்குதலை நடத்திட்டு சும்மா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, தொடர்ச்சியாக இன்னும் தாக்குதல் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறான். ஏன், அந்த ஹமாஸுடைய பலர் இங்கே தான் இருக்கிறாங்க, அவரை நாங்கள் அடியோடு இல்லாமலாக்குவோம் என்ற நினைப்பில் அவர்கள் பொதுமக்களை தாக்கி அந்த பொதுமக்கள் தான் இந்த யுத்தத்தில் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் அறிந்த தெரிஞ்ச ரிப்போர்ட் 35,000 பேர் இடிபாடுகளுக்கு இடையில் உடம்புடைய பார்ட்ஸ்கள் இல்லாமல் எத்தனை பேர் தெரியாமல் இருப்பார்கள்? சுபஹானல்லாஹ். 50,000 என்ன 100,000 கடந்து இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதிகமாக குழந்தைகள் தான் பாதிக்கப்படுறாங்க. எத்தனை வீடியோக்கள் வருது, ரெண்டு பிள்ளைங்க கட்டிலில் படுத்துக்க இருக்குது, திடீர்னு அந்த பம்ஸ் தாக்குதல், அதனுடைய சத்தம் தாங்க முடியாமல் ரெண்டு பிள்ளையும் தன்னுடைய தாயை கட்டி பிடிச்சி அழுவுது.
சுபஹானல்லாஹ், கேட்கறதுக்கே கவலையாக இருக்குது கண்ணியமானவர்களே. இந்த அளவுக்கு இஸ்ரேலுடைய தாக்குதல் அதிகமாகிக் கொண்டு தான் போகுது. இதற்கு ஏதாவது முடிவு இருக்குதா? இதனால தான் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகள், முக்கியமானவர்கள், முக்கியமான தலைவர்கள் எல்லாம் இந்த ஹேஷ்டேகை பயன்படுத்துகிறாங்க, ஆல் ஐஸ் ஆன் ரஃபா. நாம் ரஃபாவை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ரஃபாவுக்காக வேண்டி எல்லா மக்களும், முஸ்லீம்களை தாண்டி வேறு மதத்தில் இருக்கக்கூடிய மக்கள், தலைவர்கள் எல்லோரும் என்ன குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இஸ்ரேல் நிப்பாட்டுதான்னு பார்த்தால் நிப்பாட்டுவதற்கு எந்த ஒரு அடையாளமும் கிடையாது. தொடர்ச்சியாக அடித்து கொண்டு தான் சொல்கிறார்கள். இதற்கு முடிவு இருக்குதா கண்ணியமானவர்களே? ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரும் வரை உலகத்தில் அநியாயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கும். இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் முஸ்லீம்களுக்கு ஒரு தலைவர். இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரும் வரை முஸ்லீம்களை கேட்க பார்க்க யாரும் இருக்க மாட்டார்கள். முஸ்லீம்களுக்கு அநியாயத்துக்கு மேல் அநியாயம், அக்கிரமத்துக்கு மேல் அக்கிரம் நடந்து கொண்டு தான் இருக்கும். ஆக கண்ணியமானவர்களே, அந்த ரஃபாவில் இருக்கக்கூடிய மக்களுக்காக வேண்டி நாங்கள் துவா செய்வோம். எம்மால் செய்யக்கூடிய ஒரே ஒரு உதவி துவா மட்டும்தான். துவா என்பது முஃமினுடைய ஆயுதம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த துவாவை அவர்களுக்காக நாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஒவ்வொரு நேரத்திலும் அவர்களுக்காகவே நாம் துவா செய்ய வேண்டும். எங்களை போன்று சாதாரணமானவர்கள் தான், எங்களை போன்று சாதாரண மனிதர்கள் தான். எங்களுக்கும் குழந்தைகள் இருக்குது, அவர்களுக்கும் குழந்தை இருக்குது, எங்களுக்கும் தாய் தந்தை மனைவி இருக்கிறார்கள். ஆனால் கண்ணியமானவர்கள், இன்று எத்தனையோ பேர் தாயை இழந்து விட்டார்கள், தந்தை இழந்து விட்டார்கள். பிறந்த குழந்தை தாய்ப்பால் குடிக்க முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறது. பக்கத்தில் தாய் மரணம் அடைஞ்சிருக்கிறார். கணவன் மனைவியை இழந்து விட்டார், மனைவி கணவனை இழந்து விட்டார்கள். பிள்ளைகள் அனாதையாக்கப்படுகிறார்கள். இதற்கு ஒரு முடிவு இருக்குதா? அல்லாஹுவால் மட்டும்தான் இந்த நிலைமையை சீராக்க முடியும். இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை, இந்த விடயங்களை பார்க்கும் பொழுது இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை ரொம்ப சமீபமாகத்தான் இருக்குது. எப்போ வருவாங்கன்னு தெரியாது. ஆக அவர்கள் வந்துவிட்டால் அல்லாஹ் முஸ்லீம்களுக்கும் முழு உலக மக்களுக்கும் அல்லாஹ் ஒரு வெளிச்சத்தை, ஒரு நிம்மதியை அல்லாஹ் ஏற்படுத்துவார். ஆகவே இந்த முஸ்லீம்கள், ரஃபா, பலஸ்தீன், காசாவுடைய பகுதியில் வரக்கூடிய முஸ்லீம்கள் உட்பட உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லீம்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹுடைய உதவிகளை அந்த மக்களுக்கு இறக்குவானாக. இஸ்ரேல் இருக்கக்கூடிய அந்த யூதர்களுக்கு அல்லாஹ் ஒரு முடிவு ஏற்படுத்துவானாக. ஜஸாகும் அல்லாஹு கைர். வஆக்ரு துஆவாயன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.